ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் இன்ஃபோ. நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊர் பக்கம்லாம் மாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவிலான சின்ன சின்ன கொம்புகளை தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒவ்வொரு மாட்டுக்குமே குறைஞ்சது 8 to 10 அடி கொம்புகள் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மாட்டோட கொம்பும் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி முடியும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கை அவ்வளவுதான் இந்த உலகம் உங்ககிட்ட சொல்லும் போது, வாழ்க்கை உன் கையில தான் உங்க அறிவு சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? உன் அளவுக்கு நீ ஆசைப்படுன்னு இந்த சமுதாயம் உங்களை அமுக்கும் போது, தன்னம்பிக்கையோட போராடுன்னு உங்க மனசாட்சி சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? நம்ம முதலாவதா பார்க்க போற மாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுபாய் டெக்சஸ். இது வந்து ஒரு தென் அமெரிக்காவை சேர்ந்த மாடு. இந்த மாடோட உடம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மாடு மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதோட கொம்பு மட்டும் 8 to 10 அடி முடிவு வந்து வளருமா. நம்ம ஏரியாவில் இருக்க நார்மல் மாடை விட 3 மடங்கு பெருசு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப திக்னஸாகவும் இருக்கும் இந்த கொம்புகள் வந்து பார்க்குறதுக்கு. யானை தந்தத்தை விட பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து திக்னஸாக இருக்கும். இது வந்து ஒரு பாரம்பரியமான வந்து மாடாக. இந்த மாடு வந்து ரொம்ப ரேராக வந்து இப்போ பார்க்கப்படுறதா வந்து சொல்கிறாங்க. இந்த மாடோட எடை வந்து கிட்டத்தட்ட 1200 to 1500 கிலோ முடிவு வந்து இருக்குமா. இது வந்து ஒரு கறிக்காக வளர்க்கப்படுற மாடு. இதுக்கு ஏன் இந்த கொம்புகள் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அப்போருந்து இந்த இனத்துக்கு வந்து இப்படித்தே இருக்குமா. தன்னோட இணையை பாதுகாத்துக்கிறதுக்கும் தன்னோட குட்டிகளை பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து இந்த மாட்டுக்கு வந்து இது மாதிரி தான் வந்து இருக்குமா. அதே மாதிரி இந்த மாட்டோட ஆயுட்காலம் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 20 to 25 ஆண்டுகள் முடிய இதோட ஆயுட்காலம் வந்து இருக்குமா. இது ரொம்பவே ரேரான மாடாக பார்க்கப்படுறதுனால வந்து இதோட இறைச்சி ரொம்ப ரேராகத்தையும் பார்க்கப்படுது. அதிக சுவையாக இருக்குமா. அதே மாதிரி கொழுப்பு சத்துக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குமா. அடுத்ததாக பார்க்க போகிற மாடு அன்கோல் வடுசி. இது வந்து ஆப்பிரிக்காவை சேர்ந்த மாடு. இந்த மாடுமே வந்து பார்க்குறதுக்கு நம்ம நார்மல் மாடுகள் மாதிரி தான் இருக்குது. இளம் சிவப்பு நிறத்தில் வந்து இருக்குமா. இந்த மாடோட கொம்புகள் பார்த்திங்கன்னா 6 to 8 அடி நீளம் கொண்டதாக வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த மாடுகள் வந்து இந்த கொம்புகளை வச்சு ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாடுகள் வந்து கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக வந்து அதே வம்சாவளியில் தொடர்ந்து அதே மாதிரி வளர்ந்துட்டு வரதாக வந்து சொல்லப்படுது. இந்த மாடுகளோட எடையுமே வந்து கிட்டத்தட்ட 1200 to 1500 முடி வந்து எடைபடக்கூடியதாக வந்து இருக்குது. இதோட ஆயுட்காலமும் 20 to 25 ஆண்டுகள் தான். இந்த மாடுகள் வந்து பெரும்பாலும் பாலுக்காக தான் வந்து பயன்படுத்தப்படுது. இதோட இறைச்சியுமே வந்து கொழுப்பு சத்து கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து இந்த இறைச்சியில் வந்து மக்கள் அதிகமாக விரும்புறதில்லை. பாலுக்காக மட்டும் இந்த மாடை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு மாடு பாரம்பரியமான மாடாக இருக்கிறதுனால வந்து அதிகமாக மக்கள் வந்து இதை வேட்டையாடுறதுக்காக விரும்புகிறதும் கிடையாது. அடுத்தது டெக்சஸ் லாங்ஹாரன். இது வந்து ஒரு தென் அமெரிக்காவை சேர்ந்த மாடு. ஸ்பெயின்லேருந்து வட அமெரிக்காவில் தான் வந்து இந்த மாடை வந்து முதமுக அறிமுகப்படுத்துகிறாங்களாம். இந்த மாடோட கொம்புகளுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 அடி முடிவு வந்து நீளம் கொண்டதாக வந்து இருக்குது. கிட்டத்தட்ட கவுபாய் டெக்சஸும் இந்த டெக்சஸ் லாங்ஹாரனும் ஒரே மாதிரி இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த மாடோட எடையுமே பார்த்திங்கன்னா 1200 to 1500 கிலோ முடிவு வந்து எடை கொண்டதாக தான் இருக்குமா. இந்த மாடு வந்து மேக்ஸிமம் இறைச்சிக்காக தான் வளர்க்கப்படுதான். இந்த மாட்டோட கறி வந்து கொஞ்சம் உட்காந்து கடினமாக இருக்குமா. இருந்தாலுமே வந்து ரொம்ப சுவையானதாக இருக்குது வந்து சொல்லப்படுது. இந்த மாடோட இறைச்சிலுமே வந்து கொழுப்புகள் கம்மியாக இருக்குமா. அதே மாதிரி இந்த மாடும் ஒரு பாரம்பரியமான மாடாக வந்து அங்கே பார்க்கப்படுது. இந்த மாடுகள் வந்து மேக்ஸிமம் வந்து எதுக்காக வளர்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காக தான் வந்து அதிகமாக வளர்க்கப்படுது. இந்த மாடுகளோட கொம்புகள் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக இருக்குமா. குட்டிகளாக இருக்கும்போது வந்து அந்தளவுக்கு வந்து லென்த் இல்லாத வளர வளரதான் வந்து லென்த்தாக வந்து வருது. இந்த மாடுகளும் பார்க்குறதுக்கு நம்ம நார்மல் மாடுகள் மாதிரியே தான் வந்து இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த கொம்புகள் தான் வந்து இதை தனித்துவமாக வந்து காட்டுது. அதே மாதிரி இதோட ஆயுட்காலமே வந்து 20 to 26 ஆண்டுகள் தான் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மாட்டோட பால் வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதாக இருக்கிறதுனால மக்கள் அதிகமாக வந்து இந்த மாட்டோட பாலை வந்து விரும்பி வாங்கி குடிக்கிறதா வந்து சொல்லப்படுது. அடுத்ததாக வந்து ஹைலேண்ட் கவ். இது வந்து ஒரு ஆப்பிரிக்காவை சேர்ந்த மாடு. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் இருக்க குளிருக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த மாடோட உடல் அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கும். இதோட ரோமங்கள் வந்து ரொம்பவே அடர்த்தியாக இருக்கும். இது குளிர்லேருந்து வெப்பத்துலேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குமா. அதே மாதிரி இதோட கொம்புகளும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 5 அடி நீளம் வளரக்கூடியதாக வந்து சொல்கிறாங்க. இதோட எடை வந்து 450 to 650 கிலோ முடி வந்து எடைபடக்கூடியதாக இருக்குமா. இதோட ஆயுட்காலமே வந்து 15 to 22 ஆண்டுகள் முடி வந்து இருக்குமா. இந்த மாடுகளுமே வந்து பெரும்பாலும் பாலுக்காக தான் வளர்க்கப்படுது. அதே மாதிரி இதுக்கு ஏன் இந்த மாதிரி கொம்புகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை தேடுறதுக்காக வந்து பெரும்பாலும் இந்த கொம்புகள் வந்து பயன்படுத்துமா. அதே மாதிரி இந்த மாடு பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமான தோற்றம் கொண்டதாக வந்திருக்கும். உடல் முழுதும் வந்து ரோமங்களால் மூடி இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து சிவப்பு நிறங்கள்லையும் அதே மாதிரி ஒரு காவி நிறங்கள்லையும் வந்து இந்த மாடு வந்து பெரும்பாலும் காணப்படுது. இந்த மாடு பார்க்கறதுக்கு ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்க மாடு மாதிரியே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 மாடில் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எதை பற்றி வீடியோ பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.